சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு சில அப்டேட்டையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவையும் நானும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோட ஸோ அந்த சீரியல் எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வரும் திங்கள் முதல் மாலை 6:30 டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த சீரியல் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப தொடராகவும் இருக்கும், அதனால தான் நாங்கள் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் சன் டிவி தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் டைம் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 7:00 to 7:30 வரைக்கும் ரோஜா சீரியல் அதே டைம் ஸ்லாட்டில் தான் ஓடும் அப்படிங்கிறத சன் டிவி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது தான் வந்து இப்போ தான் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல 7:30 to 8:00 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பூவே உனக்காக அப்படிங்கிற ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் தான் இந்த சீரியலை நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் நல்ல ஒரு ரேஞ்ச் கொண்டு வர இடமா இருக்கு. அதனால் அதை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் சன் டிவி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் கொண்டு வந்துட்டுருக்கு, அந்த இடத்துலேருந்து அந்த சீரியலை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 8:00 தான் இப்போ சீரியலுடைய டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து 8:00 பார்த்தீங்க அப்படின்னா நாயகி சீரியல் ஒளிபரப்பாயிட்டுருந்துச்சு, இப்போ 8:00 வந்து கல்யாண வீடு சீரியல் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. ஸோ கல்யாண வீடு சீரியல் அப்படிங்கிறது அந்த டைம் ஸ்லாட்டை விட்டு சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த சீரியலுடைய டைமாக இருக்குது. பட் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயகி எங்கே போகும், ஸோ நாயகி போகக்கூடிய நேரத்தில் கண்மணி எங்கே போகும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீரியல் வந்ததுன்னா இந்த சீரியல் எங்கே வரும், கண்ணானை கண்ணை சீரியல் வந்து 8:30 வரப்போறதா சொல்கிறாங்க. ஸோ 8:00 வந்துச்சுன்னா கூட, ஸோ 8:00 வந்து கல்யாண வீடு ஓடினா கூட 8:30 வந்து கண்ணான கண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட, ஸோ நாயகியை எப்போதுமே அந்த டைம் விட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. விகடனை பொறுத்த வரைக்கும் 9:00 அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாயகியை பொறுத்த வரைக்கும் 10:00 சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.